வணக்கம் எல்லாருக்கும். நம்ம இப்போ நியூசிலாண்டோட தென்மேற்கு பகுதியோட கடைசி பகுதியான டஸ்கி சவுண்டுக்கு பக்கத்தில் இருக்க டவுட்ஃபுல் சவுண்டில் இருக்கோம். போன வீடியோவில் நம்ம பார்த்த மில்ஃபோர்ட் சவுண்டுக்கு ரோடு வழியாகவே போக முடியும். ஆனால் இந்த டவுட்ஃபுல் சவுண்டுக்கு மில்ஃபோர்ட் சவுண்ட்லேருந்து ஒரு க்ரூஸ் பிடிச்சி தான் வந்து பார்க்க முடியும். கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் கப்பல் பயணத்துக்கு அப்புறம் தான் இந்த இடத்துக்கே வர முடியும்னு சொல்கிறாங்க. 4வது நாள் காலையில் நம்ம மில்ஃபோர்ட் சவுண்டை பார்த்தோம். அன்றைக்கு மதியானம் 1 மணிக்கு டவுட்ஃபுல் சவுண்ட் போகிறதா சொன்னாங்க. ஆனால் மழை காரணமாக கொஞ்சம் வேகமாகவே போயிட்டாங்க. 12:30 மணிக்கு மில்ஃபோர்ட் சவுண்ட்லேருந்து டவுட்ஃபுல் சவுண்டுக்கு வந்துட்டோம். போன வீடியோவில் நம்ம பார்த்த மில்ஃபோர்ட் சவுண்டில் பனி உறைஞ்சி போன பெரிய பெரிய செங்குத்தான மலைகள் இருந்துச்சு. ஆனால் இந்த இடத்துல அந்தளவுக்கு உயரமான மலைகள் இல்லைனாலும் இந்த இடம் ரொம்பவே குளிராக தான் இருந்தது. காரணம் அண்டார்டிகாலேருந்து வர காற்று தாங்க. நம்ம தென்மேற்கு மூலையை நெருங்கி போயிட்டுருக்கோம். அதுக்கு கீழே இருக்கிற அண்டார்டிகா அப்புறம் சதர்ன் ஓஷன் இங்கேருந்து வர காற்று காரணமாக இந்த இடம் எப்போவுமே ரொம்ப குளிராகவும் அதிக காற்று வீசக்கூடிய இடமாகவும் இருக்குது. ஒரு வருஷத்துக்கு 3000 மில்லிமீட்டர்லேருந்து 6000 மில்லிமீட்டர் வரைக்கும் இங்கே மழை பெய்யுது. பாட்டே அப்படின்னு மௌரியின மக்களால் அழைக்கப்படுற இந்த இடம் அமைதிக்கு பேர் போனதாக சொல்கிறாங்க. பாட்டே அப்படின்ற சொல்லுக்கான பொருளும் அமைதி தான். ஆனால் நாங்கள் போன அன்னைக்கு இந்த இடம் அமைதியாக இல்லை. காரணம் மழையோட சத்தம் தாங்க. இந்த இடத்துக்கு உள்ள நுழையும் போதே மழை ரொம்ப அதிகமாக பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. போக போக மழையோட வேகம் அதிகமானதுனால முன்னாடி இருக்க மழை கூட தெரியாத அளவுக்கு இந்த இடத்த மேகங்கள் சூழ்ந்துருச்சு. கப்பல் சொன்ன நேரத்தை விட முன்னாடியே டவுட்ஃபுல் சவுண்டுக்கு வந்ததுனால சாப்பிட போன நாங்க அவசர அவசரமாக கப்பலோட மேல்தளத்துல இருந்து பார்க்கலான்னு அங்கே வந்தோம். ஆனால் இந்த இடத்துல அதிகமான மழை பெஞ்ச காரணத்தினால நீ திரும்பவும் அமெரிக்காவுக்கே போயிரு சிவாஜின்னு நாங்களும் எங்கள் ரூமுக்கே போயிட்டு பால்கனிலேருந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். Yours.
எப்பா இந்த மலை No.
நம்ம இருக்கிற இந்த இடம் இப்படி புகை மண்டலமா இருக்கிறதுக்கான காரணம் மழை மட்டும் இல்லைங்க. இந்த இடத்துல இருந்து வெளியில போக போக கடல்ல கலக்கக்கூடிய அந்த இடத்துக்கிட்டேருந்து வீசின பயங்கரமான காற்றும் ஒரு பெரிய காரணம். இந்த டவுட்ஃபுல் சவுண்டை பொறுத்த வரைக்கும் க்ரூஸ் வந்து ஒரு சின்ன ரவுண்ட் போட் தான் போயிட்டு வருது உள்ள. இந்த பாதை வழியா உள்ள நுழைஞ்சிட்டு இது வழியா வெளியில வருது. வெளியில வரக்கூடிய இந்த பாதை வந்து ரொம்ப குறுகினதா இருக்கு. அதோட கடல்லேருந்து வர அந்த காற்று உள்ள வர அந்த பாதையை எதிர்த்து தான் கப்பல் வந்து போகுது. கப்பலே ஒரு கட்டத்துல பயங்கரமா ஆட ஆரம்பிச்சிருச்சு. அந்த கடல்ல போய் சேர்ற அந்த இடத்துக்கிட்ட வரும்போது பயங்கரமா கப்பலே ஷேக் ஆனது தெரிஞ்சுது. இந்த இடத்துல எந்த அளவுக்கு காற்று வந்ததுன்னா அருவியிலேருந்து வர தண்ணி கூட மேலேயே திரும்பி பறக்கிற அளவுக்கு அப்படின்னு சொல்லலாம். Thank you.
காலையில் 6 மணிக்கு மில்ஃபர்ட் சவுண்டில் தொடங்கின சவுண்ட்ஸ் ஆஃப் நியூசிலாந்து பயணம் சாயந்தரம் 4 மணிக்கு டஸ்கி சவுண்டில் முடிஞ்சுது. டஸ்கி சவுண்டில் எதையுமே பார்க்க முடியல. காரணம், டவுட்ஃபுல் சவுண்டுக்கு பக்கத்தில் இருக்க டஸ்கி சவுண்ட்லேயும் அதிகமான மழை தான் பெஞ்சிட்டு இருந்தது. அதிகமான மழை பெய்யக்கூடிய இந்த சவுண்ட்ஸ் ஆஃப் நியூசிலாந்து பகுதியை கடந்ததுக்கப்புறம் வானிலை கொஞ்சம் மிதமாச்சு. வெயில் வந்து வெளியில் தெரிய ஆரம்பிச்சுது. கடல் ஓரத்தில் இருக்கிற அந்த மலைத்தொடர்களுக்கு மேலே பனி படர்ந்து இருக்கிறத கூட பார்க்குற அளவுக்கு தெளிவான வானிலை இருந்தது. இருந்தும் கப்பல் கேப்டன் ஏன் கப்பலை இவ்வளோ வேகமாக ஓட்டினாரு அப்படின்றதுக்கான காரணம் என்னென்னா, சாயந்தரத்துக்குள்ளே நியூசிலாண்டோட இந்த பாதையை கடந்து போகணும் அப்படின்றதுக்காக தான் கப்பலோட கேப்டன் இவ்வளோ வேகமாக ஓட்டிகிட்டு போயிருக்காரு. இடது பக்கம் இருக்கிற பெரிய நியூசிலாண்டுக்கும் வலது பக்கம் இருக்க நியூசிலாண்டை சேர்ந்த அந்த சின்ன தீவுக்கும் நடுவில் உள்ள கடல் வழி பாதையில் பயணம் பண்ணணும். அதனால தான் கப்பல் கேப்டன் வேக வேகமாக கப்பலை ஓட்டிட்டு போயிருக்காரு. வெளிச்சத்திலே அந்த இடத்தை கடந்தாச்சு. இந்த பாதையை கடக்கும் போது கப்பலோட இடது பக்கம் வலது பக்கம்னு ரெண்டு பக்கத்துல இருந்து எடுத்த வீடியோ தாங்க இது. அடுத்த வீடியோல இந்த கப்பல் எங்க போய் நிறுத்தினாங்க அப்படின்ற அந்த விவரத்தோட உங்களை வந்து சந்திக்கிறேன். இணைப்பில் இருங்கள். நன்றி.